வெல்கம் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த பொதுத் தேர்வுக்கான அந்த ஹால் சூப்ரேசர்னு வந்து சொல்லுவோம், அந்த தேர்வு மையங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அரை கண்காணிப்பாளர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சில கைட்லைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் துறை இயக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களிலுமே பொதுத் தேர்வு நடத்துவதற்கான பணிகள் வந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஸோ அதன் அடிப்படையில் விடைத்தாள்கள் அனுப்பும் பணிகள், வினாத்தாள்கள் அனுப்பும் பணிகள் வந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த அரை கண்காணிப்பாளர் ஹால் சூப்ரேசர்னு வந்து சொல்லுவோம், பப்ளிக் எக்ஸாமினேஷன் சென்டர் போகிறாங்க பார்த்தீங்களா, அங்கே ஹால் சூப்ரேசர் வந்து என்னென்ன கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேர்வுகள் துறை இயக்கம் 38 மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு அந்த கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஹால் சூப்ரேசராக இருக்கக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியமன ஆணையை பெற்றதும் முதன்மை கண்காணிப்பாளரின் அறிவுரை கூட்டத்தில் கலந்து கொண்டு தொலைபேசி அலைபேசி எண்களை வழங்குதல், தேர்வு நாள் நடைமுறைகள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னா, பப்ளிக் எக்ஸாமினேஷன் சென்டரில் ஆல் சூப்ரைசராக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 8:45 வந்து பார்த்தீங்கன்னா வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. +1, +2 SSLC, தேர்வு மையத்திற்கு வருகை புரிதல், அடையாள அட்டை அணிதல், கட்டுப்பாடு அறையில் வருகை பதிவேடு கையொப்பமிடுதல், அலைபேசி கட்டுப்பாடு அறையில் ஒப்படைத்தல், அறை கண்காணிப்பாளர் குழுக்கள் முறையில் அறை எண் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அன்றைய தேர்வுக்கான விடைத்தாள்களை உரையினை பெற்றுக்கொள்ளுதல். ஸோ அந்த குழுக்கள் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு எந்த எக்ஸாம் சென்டர் அதாவது எந்த ஹாலு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. அதே மாதிரி உரையின் மீது உள்ள பதிவெண்ணும் விடைத்தாள் முகப்பு சீட்டில் உள்ள பதிவெண்ணும் சரியாக உள்ளதா வந்து சரி பார்த்துக்கணும். முகப்பு சீட்டில் முதன்மை கண்காணிப்பாளர் நேர்படி உள்ளதா என்பதை, விடைத்தாளின் அனைத்து பக்கங்களும் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்த பின்னர் ஏ பகுதியின் வலது புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் அப்படின்னு குறிப்பிட்டு கையொப்பம் விடுதல், கூடுதல் விடைத்தாள்களை பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 9:30 மணியிலிருந்து 9:40 வரைக்கும் வினாத்தாள் அடங்கிய சிப்பங்களை முதன்மை கண்காணிப்பாளர் மற்றும் துறை அலுவலர் இணைந்து பிரித்த பின் வினாத்தாள் உரைகளை அந்த மடக்கு கம்பி உட்பட பெற்றுக்கொள்ளுதல், அறைக்கு செல்லுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 9:45 பொறுத்த வரைக்கும் முதல் மணி ஒரு முறை அடிக்கப்படும். ஸோ ஃபஸ்ட்டு பெல்லு வந்து பார்த்தோன்னா ஒரு முறை வந்து அடிப்பாங்க. அறை கண்காணிப்பாளர் தேர்வறையின் வாயிலை அடைதல், தேர்வாளர்கள் வருகை, அறை கண்காணிப்பாளர் தேர்வாளர்களின் நுழைச்சீட்டினை சரிபார்த்து கொண்டு தேர்வுக்குள் அனுமதித்தல். ஸோ நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து எழுத போகிறீங்கன்னா 8:45 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் அடிப்பாங்க. ஸோ அங்கே ஹால் சூப்ரைசர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க, நீங்கள் தான் ஆனால் அது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9:50 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர்வாளர்களுக்கான சிறப்பு அறிவிப்புகள் வழங்கும் நேரம், அதாவது தேர்வாளர்களுக்கான சிறப்பு அறிவிப்புகள் ஒரு சில ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க, என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி 9:55 பொறுத்த வரைக்கும் 2வது மணி 2 முறை அடிக்கப்படும். ஸோ 2வது பெல் வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை வந்து அடிப்பாங்க. வினாத்தாள்கள் பிரிக்கப்பட்டதில் இருந்து காண்பித்து இரு தேர்வாளர்களிடம் அத்தாட்சி சான்றிதழ் பெறுதல், வினாத்தாள்கள் கட்டியினை பிரித்தர். ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்டுடைய அந்த சிக்னேச்சர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3வது மணி 3 முறை வந்து அடிக்கப்படும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்வாளர்களுக்கான அந்த வினாத்தாள்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கொஷின் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஹால் சூப்ரைசர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க, அந்த ரோல் நம்பர் வைஸ், ரெஜிஸ்டர் நம்பர் வைஸ், சரிங்களா. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10:10 வந்து 4வது மணி 4 முறை அடிக்கப்படும். விடைத்தாள்கள் வழங்குதல், தேர்வாளர்கள் முகப்பு சீட்டில் உள்ள பதிவன் புகைப்படம் ஆகியவற்றை ஒப்பிட்டு பார்த்து அத்தேர்வாளர்கள் என்று உறுதி செய்ய வேண்டும். பி என்பதற்கு நேராக டிக் செய்து தமது கையொப்பத்தினை இடுதல், முக்கிய பாட தேர்வுகளின் போது ஏ வகையா அல்லது பி வகையா என்பதை கட்டங்களில் நிரப்புதல், அட்னன் ஷீட்டில் தேர்வாளருடைய கையொப்பம் பெறுதல், முகப்பு ஷீட்டில் டாப் ஷீட்டில் தேர்வாளர்களது கையொப்பம் பெறுதல். ஸோ ஒரு ஹால் சூப்ரைசர் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் ஒரு ஹால் சூப்ரைசர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணணும். 4வது மணி அதாவது 10:10 4வது மணி 4 முறை வந்து அடிப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விடைத்தாள்களை வந்து கொடுப்பாங்க. தேர்வாளருடைய முகப்பு சீட்டு அதாவது ஹால் டிக்கெட்டில் ரெஜிஸ்டர் நம்பரும் ஃபோட்டோவும் வந்து சரிபார்க்கணும். அது வந்து சரியாயிடுச்சுன்னா அந்த மாதிரி டிக் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து போடுவாங்க. கொஸ்டின் டைப் ரெண்டு இருக்கும், ஏ டைப்பா பி டைப்பா, அதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி அட்டன் ஷீட்டு டாப் ஷீட்டு இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சைன் வாங்குவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10:15 அதாவது 10:15 5வது மணி 5 முறை அடிக்கப்படும். தேர்வினை எழுதலாம் என அறிவித்தல். ஸோ ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொஷின் பேப்பர் வாங்கினதுக்கப்புறம் தேர்வினை எழுதலாம்னு சொல்லி இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. வருகை புரியாதவர்கள் முகப்பு சீட்டில் ஏ என சிவப்பு மையினால் டிக் செய்து ஒப்படைத்தல். ஸோ இன்கேஸ் யாராவது பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு வரல ஆப்சண்ட்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சண்ட் போட்டுக்கலாம். முதன்மை கண்காணிப்பாளர்கள் துறை அலுவலரிடம் வருகை புரியாதவர்களுடைய
வினாத்தாள்கள் விடைத்தாள்களை ஒப்படைத்தல். ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு யாராவது வந்து ஆப்சன்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை கண்காணிப்பாளர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10:45-12:45 ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் 1 மணி அடிக்கப்படும். ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து நடக்குதுன்னா 10:45-12:45 ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் 1 மணி வந்து ஒரு பெல் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க. 1:10 சரியாக 1:10 வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை மணி வார்னிங் பெல் வந்து அடிக்கப்படும். தேர்வாளர்கள் கூடுதல் விடைத்தாள்கள் பெற்ற பின் அதனை முதன்மை விடைத்தாள்களுடன் வெள்ளை நூல் கொண்டு கட்டுமாறு அறிவுறுத்தல். கரெக்டாக 1:10 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்னிங் பெல் அடிப்பாங்க. நீங்கள் எழுதக்கூடிய அடிஷ்னல் சீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நூல் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்டணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனு. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1:15 லாங் பெல் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க. தேர்வு நேரம் முடிந்தால் அனைத்து விடைத்தாள்களையும் சேகரித்தல். ஸோ 1:15 எக்ஸாமினேஷன் வந்து முடியுது, லாங் பெல் வந்து அடிக்கிறாங்க. தேர்வு நேரம் முடிந்துவிட்டால் அனைத்து விடைத்தாள்களையும் சேகரித்தல், தேர்வு கட்டுப்பாட்டு அறைக்கு தாமதமின்றி செல்லுதல், ஒவ்வொரு விடைத்தாளின் அனைத்து பக்கங்களும் முழுமையாக சரிபார்த்து அதன் பின்னர் விடைத்தாளின் மேல் பகுதியில் ஒவ்வொரு 2 பக்கங்களும் இடமிருந்து தேர்வாளர்கள் எழுதிய கடைசி வரிகளுக்கு கீழும் தேர்வுத்துறையின் அதாவது +1, +2 DGHSC என்ற முத்திரையையும் SSLC DGHSC என்ற முத்திரையையும் இட வேண்டும். ஸோ அந்த தேர்வு கட்டுப்பாட்டு அறைக்கு கொண்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீல் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்வதை எழுதுபவர்கள் இல்லாமல் தேர்வு எழுதும் டிஸ்லாக்சியா தேர்வர்களுக்கு மட்டும் டிஸ்லாக்சியா தேர்வர்கள் என்பதை விடைத்தாளில் சிவப்பு மையினால் எழுத வேண்டும். அதாவது சிறப்பு மாணவர்கள் வந்து இருப்பாங்க, காது கேளாதவர்கள், அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹால் சூப்பர்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. விடைத்தாள்கள் உரையில் உள்ள விடைத்தாள்களை அவை பதிவன் வரிசைப்படி இல்லாத வண்ணம் கலக்கி பிரித்து ஷப்பிள் பண்ணி உரையில் இடுதல், முக்கிய பாடங்களுக்கு ஏ வகை பி வகை என தனித்தனியாக சப்பிள் செய்து உரையில் இடுதல் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து நடக்குதுன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹால் சூப்பர்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10:15 சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 5 பெல் அடிப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 3 ஹவர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அலாட்மெண்ட்டு. அந்த 10:15 10:45 10:15 11:15 11:45 12:15 12:45 ஸோ இந்த அரை மணி நேரத்துக்கு ஹாஃப் அன் அவருக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்வு எழுதணும். ஸோ அப்படி நீங்கள் எழுதலைனா உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ மெயினாக 3 ஹவர்ஸ் தான். ஸோ தேர்வு மையங்களில் ஹால் சூப்பர்வைசர் என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று தேர்வுகள் துறை இயக்கம் 38 மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இதான் இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு. வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் அப்டேட் தெரியும். ஸோ நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.